அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தத்வா சிந்தனுடைய ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்க்கலாம். இந்த ஐபிஓ மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், நான் எந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேனோ அந்த ஐபிஓ பற்றி தான் சின்ன ரிவ்யூவாக கொடுப்போம். ஸோ நான் கெமிக்கல் செக்டர்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் நண்பர்களே. அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வந்து ஒரு நல்ல ஒரு மல்டிபேக்கராக வரக்கூடிய ஒரு செக்டர்ஸ் அப்படின்னா கெமிக்கல் செக்டர்ஸும். இது குளோபல் வைஸும் சரி இந்தியாவிலையும் சரி நிச்சயமாகவே வந்து ஒரு பெரிய லெவல் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கிளீன் சயின்ஸ்க்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணோம், பட் நம்ம லக் வந்து கிடைக்கல. சரி, இந்த ஐபிஓவாவது நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த நிறுவனம் வந்து 1996 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து முக்கியமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஏஎஸ் அதாவது ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட்ஸ், அடுத்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட் அண்ட் ஃபார்மால்டிக்கல் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இன்டர்மீடியேட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து எஸ்டிஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலைட்ஸ்க்காக இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தலாம், தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் டைரக்டிங் ஏஜென்ட்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல வந்து இந்த எஸ்டிஏ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங்னு சொல்லியிருக்கிறாங்க. குளோபல் வைஸ் பார்க்குறப்ப செகண்ட் லார்ஜஸ்டாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக வந்து இந்த ஆன்டிவைரட்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை, அதாவது ஃபங்கஸ் பாக்டீரியா வைரஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்காகவே இதை பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர்த்து சானிடைசர் ஃபங்கஸ்டிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும் இந்த கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பிடிசி ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னென்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து குளோபல் வைஸ் பார்க்குறப்ப லீடிங் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் வந்து நம்ம இது பண்ணுறப்ப கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இதை தாண்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஃபேஸாக எலக்ட்ரோலைட் சால்ஸ் அதாவது சூப்பர் கெப்பாசிட்டி பேட்டரிஸ் வந்து இந்த எலக்ட்ரோலைட் சால்ஸை வந்து பயன்படுத்தி தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமொபைல் பேட்டரிஸ் அண்ட் அதர் பேக்டரிஸ்க்கும் இந்த கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்ததாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்டர்மீடியேட்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸும் இந்த நிறுவனம் தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிமாண்டிங் ப்ராடக்ட்ஸ். நம்ம எப்படி கிளீன் சயின்ஸில் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சரில் நிச்சயமாகவே நல்ல ஒரு டெவலப்பிங் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நண்பர்களே. ஓகே, இதை தாண்டி நம்ம வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நிறுவனத்தில் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டோம். இப்போ இவங்களுக்கு என்னென்ன எவ்வளோ லெவல்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கஸ்டமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் நம்ம பேட்டரி பார்த்துருந்தோம், பெட்ரோலியம், ஆக்ரோ கெமிக்கல்ஸ், ட்ரைஸ், பிக்மெண்ட்ஸ், பெயின்ஸ், கோடிங், ஃபார்மால்டிக்கல் அண்ட் பர்சனல் கேஸ் அண்ட் இது மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இவங்களுடைய கஸ்டமர்ஸ்னு பார்க்குறப்ப 25 கண்ட்ரிஸ் ஓவராலாக இவங்க குளோபல் வைஸாகவே நல்ல கஸ்டமர்ஸ் பேஸ் வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏ, ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா, சீனா அண்ட் யூகே போன்ற எல்லா நாடுகளையுமே இருக்குது. 2020 கம்பேர் பண்ணுறப்ப இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ 76% வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவே இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இது ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து எஸ்டிஏயில் வந்து 47 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, பிடிசியில் 48 ப்ராடக்ட்டும் அண்ட் எலக்ட்ரோலைட் வைஸ் பார்க்குறப்ப 6 ப்ராடக்ட்டும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபார்மால்டிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்டர்மீடியட்ஸ் பார்க்குறப்ப 53 ப்ராடக்ட்ஸை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஓவராலாக ரெவன்யூ வந்து பார்க்குறப்ப எஸ்டிஏயில் 40.3% வரைக்கும் சொல்கிறாங்க, பிடிசியில் வந்து 27.1% அண்ட் எலக்ட்ரோவைஸ் பார்க்குறப்ப 1% அண்ட் ஃபார்மால்டிக்கல் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸில் 30.37% வரைக்கும் ரெவன்யூஸ் வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது குளோபல் வைஸ் பார்க்குறப்ப இது தாண்டி கஸ்டமர்ஸ் வேறு என்னென்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெர்க் அதில் முக்கியமாக வந்து லாரூஸ் லேப், நிவின் ஃப்ளோரின், எஸ்ஆர்எஃப், அட்டல் லிமிடெட் போன்ற நிறைய நிறுவனங்கள் எல்லாமே இவங்களுக்கு கஸ்டமர்ஸாகவே வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க ரெண்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து குஜராத்திலே இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குளோபல் வைஸாகவும் இவங்க வந்து சில ஓண்டு யூஎஸ் யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா சில ஓண்டு இதுவாகவும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்டாக இருக்குது நண்பர்களே. ஓகே, ஸோ அடுத்து இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை பார்த்தலாம்.
இந்த நிறுவனத்துடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க ஓவரால் வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிக்ஸ் இதெல்லாமே ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சராக சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைவர்சிஃபைட்டாக தான் இருக்குது, ஒரே செக்டார்ஸ்குள்ளே இல்லாமல் அடுத்தடுத்த டைவர்சிஃபைட்டாக இருக்குது. அண்ட் குளோபல் மார்க்கெட்லேயும் இவங்க கஸ்டமர் பேஸ் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் லொக்கேட்டட் குஜராத்தில் சொல்லியிருந்தோம். இது வந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா அசூர் போர்ட் பக்கத்திலே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நியர்லி 24 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் க்ரோத் பார்க்குறப்ப லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இது வரைக்கும் இந்த நிறுவனம் லாஸே போஸ்ட் பண்ணாமல் நல்ல ஸ்ட்ராங் பர்ஃபார்மிங் கொடுத்துருக்கிறதுனால ரீட்டைல் கேட்டகரிஸ்க்கு மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப அஜய் குமார் பட்டேல், அடுத்து வந்து சிந்தன் ஷஹா அண்ட் ஸ்னேகர் ரஷில் சோமானி. ஸோ இவங்க வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொமோட்டர்ஸாக சொல்கிறாங்க. இவங்களை வந்து சிந்தன் நிதின் குமார் ஷா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் வைஸ் எல்லாமே அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் ஷின்கர் ரஷிகல் அண்ட் சுமானி அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இது டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸு, அதே போல் ஆடியன்ஸ் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ் எல்லாமே வந்து இவர் தான் வந்து பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், என்ன பர்பஸுக்காக இவங்க வந்து இந்த ஐபிஓ மூலமா வராங்கன்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 IPOலும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸே இதுவே கிடையாது, ஃப்ரெஷ் இஷ்யூஸ் மூலியமாக எதுவுமே கிடையாது, டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு அந்த யார் ப்ரொமோட்டர்ஸ் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கே போயிடும். பட் இந்த நிறுவனத்தில் அப்படி கிடையாது, இவங்க வந்து ஓவராலாக 2 கேட்டகரி, ஃப்ரெஷ் இஷ்யூஸ்க்கும் வந்து 225 கோடியாகவும் ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக ப்ரொமோட்டர்ஸ்க்கு 275 கோடியாகவும் போகுது. அப்படி ஃப்ரெஷ் இஷ்யூஸில் வர 225 கோடியை இவங்க வந்து தஹாஜ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்டி ஃபெசிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் வந்து கார்ப்பரேட் பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க. இதில் 147 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த தஹாஜி உடைய அந்த கெப்பாசிட்டி அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பேன்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதே போல் ஆர்என்டி வைஸுக்கு வந்து 23.9% வர அந்த ரெவன்யூ 23 கோடியை வந்து இதுக்கு டெவலப்மெண்ட்டுக்காகவும் செலவிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்த்தலாம். இந்த நிறுவனத்துடைய அசட்ஸ் வந்து நீங்கள் 2019லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 187 கோடியாக இருக்குது, அடுத்து 2020ல் 248 கோடியாகவும், மார்ச் 2021ல் 314 கோடியாக இருக்குது. ஸோ அசட்ஸ் வேல்யூஸும் நல்லா இன்க்ரீஸிங். ரெவன்யூ வந்து பார்க்குறப்ப 206 கோடியும் 264 கோடி 2020லையும், 2021ல் 306 கோடியாகவும் ரெவன்யூஸ் வந்து கண்டினியூஸாகவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே போல் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்க்குறப்ப 2019 20 கோடியாகவும், 2020ல் வந்து 37 கோடியாகவும், 2021ல் 52 கோடியாகவும் இருக்குது. ஸோ இவங்களை ஓவராலாக வந்து ரிட்டர்ன் ஆன் இது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப 32.98% இருக்குது. இவங்களுடைய டெப்ட் வந்து இப்போ வரைக்கும் 90 கோடி சம்திங் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் வைஸ்லேருந்து பாய் தான் நிச்சயமாக வந்து அதுவும் ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஓகே நண்பர்களே, லாஸ்ட்டாக வந்து இந்த ஐபிஓ எப்போ ஸ்டார்டட் ஆகுது, என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னுடைய புரிதல் வந்து குளோபலாக இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் சிஏஜிஆர் வைஸ் பார்க்குறப்ப 6.2% வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா கெமிக்கல் வைஸ் பார்க்குறப்ப இந்தியன் மார்க்கெட்டில் 12% வரைக்கும் சிஏஜிஆர் வைஸில் க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது. இவங்க தயாரிக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வைஸ் பார்க்குறப்ப 11%-12% வரைக்கும் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து இந்த கெமிக்கல் செக்டர்ஸ் மேபி நல்ல க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த நிறுவனம் கண்டினியூஸாக 3 இயர்ஸாகவே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக ரீட்டைல் கேட்டகரிஸ்க்கு 35 times அதாவது 35% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மேபி ரீட்டைல் கேட்டகரிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தா ஜொமோட்டோ ஐபிஓ 10% தான், ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து லாஸில் போஸ்ட் பண்ணுறதுனால 10% தான் கொடுப்பாங்க. பட் இப்போ இது ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம 35% வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ அது பெரிய லாட்ஸ் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் இதுவாக அதிகமாக இருந்தாலும் ஃபண்ட் ரைசிங்கை இது வந்து 35% அது சீக்கிரமாகவே உங்களுக்கு இதுவாக இருக்கும். பட் இதில் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிறுவனத்துடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா சொல்லியிருக்காங்க. என்றைக்கு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு க்ளோஸ் ஆகுது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா July 20 நண்பர்களே. ஸோ அடுத்து வந்து இவங்களுடைய மார்க்கெட் லாட் சைஸ் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1073 ரூபாயிலேருந்து அப்பர் பேண்ட் வந்து 1083 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டுடைய சைஸ் 13 ஷேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு லாட்டு. என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுத்துலேயுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, லிஸ்டிங் ஆகுது. ஓவரால் லாட் சைஸ் 500 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அதாவது நிறுவனத்துக்கு போகக்கூடியது
275 கோடி, கம்பெனிக்கு போக போகிறது அதாவது ப்ரொமோட்டர்ஸ்க்கு போக போகிறது 275 கோடியாக போகிடும். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், சப்போஸ் இது பேசிக் அலாட்மெண்ட்ஸ்லாம் 26ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களை அலாட் ஆகலைன்னா 27ஆம் தேதி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு 28ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும். மேபி 29ஆம் தேதி இந்த ஐபிஓ வந்து லிஸ்டட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒரு அதாவது ஒரு மினிமம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு லாட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 14,79 ரூபா தேவைப்படும். மேக்ஸிமம் 14 லாட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 182 ஷேர்ஸ், 197,106 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஐபிஓ அப்படின்றதுனால ஒரு 4 அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று கிடச்சாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் க்ளீன் சயின்ஸ் வந்து 2 தான் பண்ணேன், அதனால் எனக்கு இந்த வாட்டி நிச்சயமாக 4 அக்கௌண்ட்லாம் பண்ணலான்றதை ஃபோக்கஸ் பண்ணேன். நண்பர்களே, என்னுடைய பர்சனல் வியூ தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர எல்லா ஐபிஓமே லிஸ்டிங் கெயினில் வருது. ஸோ மேபி ஏன்னா இப்போ ஓவரால் ஃபண்ட்ஸே வந்து ஐபிஓவில் தான் லாக் ஆகுது, மார்க்கெட்லேயே இப்போ வரதில்லை அந்தளவுக்கு வந்து எல்லாமே இதில் தான் லாக் பண்ணுறாங்க. ஸோ மேபி அட்லீஸ்ட் ஒரு லிஸ்டிங் கெயின் ஒரு 32-40 இப்போ இருக்க கிரே மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அட்லீஸ்ட் 30% ஆகுது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நண்பர்களே. அடுத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் 100% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் 79.17% ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.